பிரைஸ் தி லார்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வேத பாடத்தின் மூலமா உங்களை நான் சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு புதிதான காரியத்தை வந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த காரியம் என்னன்னு பார்க்கலாமா? கிரேஸ். கிரேஸ், கிரேஸ்னா தமிழ்ல எனது கிருபை. எபிரேயத்துல கென் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எபிரேயத்துல இரண்டு எழுத்துக்கள், கெத் ஃபைனல் நூன். கெத் ஃபைனல் நூன் சேர்ந்தது என்னது? கென், கிருபை. ஸோ இந்த கிருபை வேதாகமத்தில் முதன் முதல்ல எங்கே வருது அப்படின்னா, ஆதியாகமம் 6:8 சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபைன்ற வார்த்தை வேதாகமத்தில் முதன் முதல்ல ஆதியாகமம் 6:8 தான் வருது. அது யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, நோவாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த நோவா, நோவா அப்படின்னா இலைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த நோவா அப்படின்றதுக்கு எபிரேயத்தில் எத்தனை எழுத்துக்கள் பார்ப்போமா? நுன், கெட். நுன், கெட். இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்ந்து உச்சரிச்சோம்னா நோவா. இங்கே கிருபையில் பாருங்க, கெத் நுன். நோவாக்கில் நுன், கெத். இந்த கிருபையை அப்படியே மாற்றி எழுதணும்னா நோவா அப்படின்னு வந்துடும். நோவா அப்படின்னு வந்துடும். இப்போ ஆதியாகமம் 6:8 சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லுது. நோவா வாழ்ந்த அந்த நாட்கள்ல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஏன் நோவாவுக்கு அந்த கிருபையை கொடுத்தார் அப்படின்றத சற்று உற்று கவனித்தோம்னா, அந்த நோவா எப்படிப்பட்டவர்னு சற்று நம்ம கவனிப்போம். ஆதியாகமம் 6:9 சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாரா அந்த நோவா வாழ்ந்த காலத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும், நோவா எப்படி இருந்தாரா? இங்க அவருக்கு ஒரு மூணு குணாதிசயம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன? நீதிமான், உத்தமனா இருந்தாரு. மூன்றாவது எப்படி இருந்தாரு? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் அப்படின்னா என்ன? ரைட்டஸ் பர்சன். அதை எபிரேயத்தில் எப்படி சொல்லுவாங்க? ஜாடேக் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தமன் அப்படின்னா பெர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எபிரேயத்தில் எப்படி சொல்லுவோம்? தமீம் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு மூணாவது குணநலன் என்ன? தேவனோடு சஞ்சரித்தவர், தேவனோடு நடந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நடந்தவர் அப்படின்னா என்ன? தேவனோடு வாழ்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். வாக் வித் காட், தேவனோடு நடக்கிறது. இந்த தேவனோடு நடக்கிறத எபிரேயத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹாலக். இந்த ஹாலக்குக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. ஒரு மீனிங் வந்து வாக், நடக்கிறது. இன்னொன்று வந்து டிபார்ட். டிபார்ட்னா வேறு பிரிந்து வாழ்றது. இந்த நோவா எப்படி வாழ்ந்தாராம் தேவனோட? இந்த உலகத்து ஜனங்களெல்லாம் விட்டு வேறு பிரிந்து யாரோட சஞ்சரித்து வாழ்ந்தாராம்? தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தாராம். அதனால நோவாக்கு என்ன கிடைச்சிச்சு? கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. யோவான் 1:17 அதுல ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 1:17, எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நியாய பிரமாணம் யார் மூலம் கொடுக்கப்பட்டுச்சான்? மோசேயின் மூலம். கிருபையும் சத்தியமும் யார் மூலம் கொடுக்கப்பட்டுச்சான்? இயேசு கிறிஸ்துவின் மூலம். சோ கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் உண்டாயின? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி வாழணும்னா, இந்த நோவாவை போல வாழணும். எப்படி வாழணும்? நீதிமானா, உத்தமனா, தேவனோடு சஞ்சரித்த அந்த வேறு பிரிந்த வாழ்வோட என்ன பண்ணணும்? நம்ம வாழணும். சோ கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிருபை என்ன பண்ணிடக்கூடாது? மனம் போன போக்கில் வாழ்ந்து அந்த கிருபை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. நம்ம எப்படி வாழணும்? நோவாவை போல நீதிமானாவும் உத்தமனாவும்
தேவனோடு சஞ்சரித்து அவரோடு நடக்கிற ஒரு வேறு பிரிந்த வாழ்வு நம்ம வாழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேத பாடம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வேத பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஆவிக்குரிய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.